श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இன்றைக்கு வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபகம் என்கிறதான மூன்றாவது ஸ்தபகம் ஆரம்பிக்கிறோம். இந்த லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் இது மூன்றாவது ஸ்தபகம். ரெண்டு ஸ்தபகம் ஒரு வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். இதே மாதிரி பூர்த்தியா கிரந்தம் மொத்தம் முடியணும் அப்படின்னு பாகவதாலாம் அனுகிரகம் பண்ணணும். பெருமாளையும் பிரார்த்திக்கணும், தாயாரையும் பிரார்த்திக்கணும். முதல் ஸ்லோகம் வாசிக்கிறேன். ஸ்ரயே சேஷாச்சலமணே ஷாங்கிணோ ஹ்ருதயங்கமாம் அனுகம்பாமிவா கம்பாம் அம்பாம் அம்புஜவாசினீம். ஸ்ரயே சேஷாச்சலமணே ஷாங்கிணோ ஹ்ருதயங்கமாம் அனுகம்பாமிவா கம்பாம் அம்பாம் அம்புஜவாசினீம். ஸ்ரயே சேஷாச்சலமணே ஷாங்கிணஹா ஹ்ருதயங்கமாம் அனுகம்பாம் இவ அகம்பாம் அம்பாம் அம்புஜவாசினீம். எல்லா பதங்களும் பரிச்சிதமா மாதிரி தான் இருக்கும். இல்லை, அது சேர்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டிய காரியம். ஸ்ரயே ஸ்ரயே ஸ்ரீ ஸ்ரயேன் தாத்து, ஸ்ரயேனா ஆசிரயிக்கிறேன் அந்த அர்த்தம். ஏன்னா ஸ்ரீனாலே ஆசிரயிக்கப்பட வேண்டியவள்னு ஒரு அர்த்தம். எத்தனையோ ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தத்தில் எல்லாராலும் ஆசிரயிக்கப்படுபவளான அந்த ஸ்ரீ இருக்கிறாளே, அவளை ஸ்ரயே ஆசிரயிக்கிறேன். ஆத்மநேபதி தாத்து, அதனால ஸ்ரயே அப்படின்னு வந்து உபயபதியாகவும் இருக்கலாம். அது ஸ்ரீ ஸ்ரயேன்ற தாத்து, அப்போ ஸ்ரயதி அப்படின்னு பிரயோகம் உண்டு, ஸ்ரயேன்னு பிரயோகம் உண்டு. ஸ்ரயே சேஷாச்சலமணேஹேன்னு அடுத்த பதம். ஷார்கிணஹா ஹிருதயங்கமாம் பதச்சேதம் பண்ணிட்டோம், மேல அர்த்தம் தான் சொல்லணும். அது சேஷாச்சலமணேஹே ஷார்கிணஹா அப்படின்றதா, சேஷாச்சலமணி அப்படின்னால் ஸ்ரேயன்றது கிரியாபதம், அதனால கடைசியில வச்சுக்கலாம். கிரியாபதங்கள் கடைசியில தானே வரும். அவ எதிப்பி முதல்ல வந்தேன்னு ஆரம்பிச்சா கூட கடைசியில தான் நம்ம வந்தே வச்சுக்கிறோம். அந்த மாதிரியாக ஸ்ரேயன்றது அடுத்து கடைசியில வரும். சேஷாச்சலமணிஹி சேஷாச்சலம்ன்றதாக சப்தகிரியில ஒரு கிரி, எதுல சாட்சாத்தாக பெருமாள் எழுதிருக்காரோ அதுதான் சேஷாச்சலம். அந்த சேஷாச்சலத்துக்கு மணி, மணின்னு சிரேஷ்டமான ஒரு மணிதான் அவரே. அவரே ஒரு பெருமாள் எழுதிருக்காரு ஸ்ரீனிவாசர். அவர் எப்படிப்பட்டவர்னா சாலக்கிராம சிலை. அப்படி அவர் சாலக்கிராம சிலைன்றது என்னன்னா கருமாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கருப்பான ஒரு மாணிக்க கல். அது அந்த சேஷாச்சல மணி, ஆழ்வார் எல்லாமும் கருமாணிக்கமே அப்படின்னு கே பெருமாள் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி சேஷாச்சல மணிஹி அப்படின்றதாக சேஷாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ரத்னம். அந்த ரத்னம் இருக்கே அது யாருன்னா ஷார்கி. சேஷாச்சல மணேஹே ஷார்கினஹா, சேஷாச்சல மணிஹி ஷார்கி, சேஷாச்சல மணேஹே ஷார்கினஹா. ஷஷ்டி வந்ததுன்னா விசேஷங்கள் எல்லாமும் ஷஷ்டி வரும். சேஷாச்சல மணிஹி யாரு? ஷார்கி. சாரங்கம் என்ற அந்த பானத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்னு அர்த்தம் ஷார்கி. அதனால பெருமாளுக்கே ஷார்கி கட்கி எல்லா திருநாமங்கள் இருக்கிறதுனால ஷார்கின்றதாக விஷ்ணு வாச்சகமான பதம், விஷ்ணு சஹஸ்ரநாமாந்தர்கதமான ஷார்கின்ற சொல். சேஷாச்சல மணிஹே ஷார்கினஹா, ஷார்கி ஷார்கினோ ஷார்கினஹா, அது ஷார்கினஹா ஷார்கினம் ஷார்கினோ ஷார்கினஹா. அது தித்திய பக்தி பகுவச்சனத்தில் எது வருதோ அதுதான் கடைசிலையும் ஷார்கினோ அப்படின்னு ஷார்கினஹான்னு வரும். அதுதான் இங்கே ஷார்கினோன்னு ஆகும். பக்கத்தில் பதச்சேதம் பண்ணச்சு ஷார்கினஹான்னு பதம் பிடிச்சு ஷார்கினஹா. சேஷாச்சல மணிஹே மணி சப்தம், ஹரி சப்தம் மாதிரி, மணேஹே ஷஷ்டி விபத்தி ஹரேஹே மாதிரி. ஹிருதயங்கமாம், ஹிருதயம் கச்சதி இது ஹிருதயங்கமா தாம் ஹிருதயங்கமாம், ஹிருதயத்தை ஆசிரிப்பவர். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று விஷ்ணு புராணம் வர்ணிப்பது போன்றதாக அவள் ஹிருதயத்தை சென்று அடைந்தவள். அது அதனால இன்னொரு அழகான விசேஷணம் ஒன்று தரார். அனுகம்பாமிவ அகம்பாம் அனுகம்பாமிவ ஸ்திதாம் ஹிருதயங்கமாம். அது ஹிருதயங்கமாம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்ப முதல்ல அனுகம்பா அகம்பாம், அசைக்க முடியாத பெருமாளுடைய தயையை யாராலையும் அசைக்க முடியாது.
யாரோ ஒருத்தர் விஷயத்துல தயை இல்லாம பண்ணி விடுறேன், பெருமாள் தயையே இல்லாம பண்ணி விடுறேன் அப்படின்னு மனுஷாளால் மனுஷால் பிரயத்தனப்பட்டா கூட ஒருத்தருக்கு எதிரிக்கு ஒருத்தருக்கு நிறைய கிருப்பை பண்ற பொறுத்துக்க முடியல. அதனால இவர் நான் வந்து பெருமாளுடைய தயையே நான் வந்து இல்லாம பண்ணிடுறேன் அவருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாள்னா அது முடியாது. அகம்பம் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு கிருப்பை பெருமாளுடைய கிருப்பை. அது யாரிடத்துல வேணாலும் எப்ப வேணாலும் பிரவர்த்திக்கும். அது நீ யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அகம்பா அகம்பாம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம், அகம்பம்னா அசைக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம். யாராலையும் அதை வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னா நோ ஒன் கேன் குவஸ்டின் ஹிம். என்ன சுவாமின்னு அப்பேற்பட்ட துஷ்டனுக்கு நீ அனுகிரகம் பண்ற, ஏ யார் அதுக்கு சுவாதந்திரம் எங்கிட்ட இருக்கு, நீ ஒன்ன கேட்டு நான் பண்ணவன்ன அப்படின்றதாக பெருமாளுடைய அனுகம்பையானது யாரை கேட்டும் பிரவர்த்திக்காது. அது நைசர்கிகமா பிரவர்த்திக்கும், அவருடைய இச்சையினால மட்டும் பிரவர்த்திக்கும். அப்படிப்பட்ட அகம்பாம் அனுகம்பாம், அனுகம்பா என்றால் தயை, அனுகம் என்ன ஏன் அனுகம்பா அனுகம்பம்னு பேர் வந்தது அப்படின்னாக்க யாரும் சொல்றாளான்னு தெரியாது. நம்மளுக்கு சிரம நம்மளுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்கோ, நம்மளுக்கு மனசுல ஒரு கம்பம் ஏற்படுறது நடுங்கிறது, அதை பார்த்து பெருமாளுடைய தயைக்கும் நடுங்கிறதுனால அனுகம்பத்தை ஏற்றி அனுகம்பான்னு ஒரு வேளை அர்த்தம் சொல்லலாமோன்னு தோன்றது. ஏன்னா சொல்லியிருக்கலாமோ அதே அர்த்தத்தை அப்படின்னு பார்த்ததில்லை, இருந்தாலும் இப்போ தோன்றது அதனால சொல்றேன். அனுகம்பதி ஒரு ஒரு பக்தனுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா அவனுடைய ஹிருதயம் எப்படிதான் கலங்கும், அப்படியே ஆடு நடுங்கும். அந்த நடுக்கமானது பெருமாளுடைய தயைக்கும் அதே சமயத்துல ஏற்படுறதுனால அனுகம்பத்தை, அது முதல்ல அவருக்கு கம்பமாறுது, உடனே அந்த தயையும் தயைக்கும் ஒரு கம்பம் ஏற்படுறது. அதனால அனுகம்பத்தை ஏற்றி அனுகம்பா அப்படின்னா தயையே தயைக்கே அந்த அர்த்தத்தை சொல்ல முடியும் போல தெரியுது. அனுகம்பாம் அகம்பாம் அனுகம்பாம் இவ ஹிருதயங்கமாம், அதுவும் ஹிருதயத்துலதான் இருக்கு தயை. ஏன்னா ஆத்ம குணங்கள்லாம் எங்க இருக்குன்னா ஆத்மாவில் இருக்கும், ஹிருதயத்துல இருக்கும், அந்த ஹிருதயத்துல இருக்கிறதுனால தயை போன்றவள் இந்த தாயாரும் லக்ஷ்மியும். அவள் எதா எதா அனுகம்பா ஹிருதயம் கச்சதி ஹிருதயே வர்த்ததே தத்வத் லக்ஷ்மி அப்பி ஹிருதயங்கமா வர்த்ததே. ஹிருதயங்கமான ரெண்டு அர்த்தம், இன்னொன்னு இன்னொரு அர்த்தம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவள்னு ஒரு அர்த்தம். ஹிருதயங்கம சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம், ஹிருதயங்கமஹா அப்படின்னாக்க ரொம்ப பிரியமானதுன்னு அர்த்தம். அது தவிர ஹிருதயம் கச்சதீட்டி ஹிருதயங்கமா அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தாலும் வச்சிருந்தாலும் இந்த ரெண்டும் தயையும் ஹிருதயத்துல தான் இருக்கும். ஒரு ஒரு தயையில் வா ஹிருதயத்துல ஈரமே இல்லாத நெஞ்சு அப்படின்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி கிடையாது இல்லை பெருமாள். அதனால எப்பவுமே அனுகம்பர் தயை இருக்கு. தயை எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. அந்த மாதிரியான தாயாரும் ஹிருதயத்துல இருக்கா. ஹிருதயத்தை பார்த்து எழுனா எதுக்குடா எழுனா, ரொம்ப நல்ல இடம், தயை எங்க குடிக்கொண்டு இருக்குதோ அந்த இடம் தான் எல்லாருக்குமே தேவையான இடம் அப்படின்றதாக அந்த வக்ஷஸ்தலத்தை ஆசிரியத்தாளோ என்று சொல்லலாம் போன்று, அவளை போன்று அனுகம்பையை போன்று தயையை போன்று இன்னொருத்தியால தயை இன்னொரு வடிவை எடுத்தவளான ஹிருதயங்கமாம் அம்பாம் லக்ஷ்மியை அம்புஜவாசினியும் கமல நிலையாளை கமலத்தில் வசிப்பவளை ஸ்ரையே ஆசிரியிக்கிறேன் என்று அர்த்தம். ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிப்பார் அவர். பாவம் ஜனங்களுக்கு எல்லாம் புரியணும், முதல் ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துருத்துனாக்க அப்புறம் வாசிக்கவே வாசிக்க மாட்டான்றதுக்காக அவர் முதல் ஸ்லோகத்தை ரொம்ப ஈஸியா வச்சுக்கிறார். ஸ்ரேயே சேஷாச்சலமணே சாங்கினோ ஹிருதயங்கமாம் அனுகம்பாம் இவா கம்பாம் அம்பாம் அம்புஜவாசினீம். அடுத்த ஸ்லோகம் கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசே காங்காதிகாபியுதயதாயிகடாக்ஷலேஷேம் பத்ராய தைத்யஜிதுரஹ்க்ருதநித்யவாசேம் பக்திஸ்திரேண மனசா பவதீமுபாசேம். சுவாமியினுடைய தயையும் அதே மாதிரி அகம்பமான தயை. சிஷ்யாளிடத்துல சிஷ்யாளுக்கு எப்பப்பார் நம்மளுடைய கற்பனை வளத்தையே சொல்லிட்டு இருந்தாக்க போல்டுச்சுல போறதுன்றதுக்காக நடுவில் நடுவில் ஒரு நல்ல பதங்கள் அற்புதமான பதங்களை பிரயோகம் பண்ணி வியாக்கரண சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஜனங்கள் சமாசம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதாக நம்ம மேல கிருப்பையினால இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் நடுவில் நடுவில் அனுகிரகிப்பார். அதுல என்னன்னா ஒரு ஒரு சப்தம் ஒரு ஒரு விசேஷம், எவ்வளவு பெரிய சப்தங்கள் போடுற. கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசே அப்படின்றதாக ஒரு பதம், அதுதான் சம்போதனம் தாயாருக்கு. கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசே புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு விடுறாரு நம்மளுக்கு.
காங்ஷா அதிகாபியுதயதாயி அபியுதயதாயி கட்டாட்சலேஷே, அதுவும் ஒரே பதம் தான், அதை நடுவில் கேப் போட்டிருக்கக்கூடாது, சில பேர் பிரிண்டிங்கில் இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சு. காங்ஷாதிகாபியுதயதாயி கட்டாட்சலேஷே, தாயி கட்டாட்சலேஷேன்னு ஒரு பதம். பத்ராய தைத்யஜித்து ஊரகா, அது கூட ஒரே பதம் தான், தைத்யஜிதுரஹ்கிருத நித்யவாசே பக்திஸ்திரேண மனசா பவதீம் உபாசே. மறுபடியும் ஆத்மனை பத்தி தாத்து போடுற பிரயோகம் பண்றார். எங்க இருக்கு தாத்துன்னு பார்த்தாக்க கடைசியில வச்சிருக்காரு. இந்த தடவை முதல் ஸ்லோகத்துல முதல்ல தாத்துவை வச்சார், இந்த ஸ்லோகத்துல கடைசியில வைக்கிறார். உபாசேன்ற சப்தம் வந்து அதுவும் ஆத்மனை பத்தி தாத்து, உபாசே உபாசே அப்படின்னு, உபாசே உபாசான் சக்கரிரே உபாசான் சக்கரிமே, அதாவது உபாசான் சக்கரிரே அப்படின்னு அந்த மாதிரி பிரயோகம் வரும். அது கொஞ்சம் சக்கரே அது பார்க்கணும், அது அதனுடைய ரூபங்களை கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுத்து, தாத்துக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் உட்காந்து நல்லா பார்க்கணும். கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசே ஒரு பதம், அது எப்படி என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னா, இதில் வந்து இன்னொரு பதம் கல்யாணி, கல்யாணி அப்படின்னு, கல்யாணி அப்படின்னு ஒரு பாட்ட பேதம் இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா கல்யாணின்றது ஒரு தனி சம்போதனம் ஆகிடும். இப்ப கல்யாண திவ்ய அப்படின்னு ஒரு பாட்ட பேதம் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். கல்யாணாக கல்யாணங்களை ஏற்படுத்தக்கூடிய சுகங்களை உண்டு பண்ணக்கூடியவைகளான திவ்ய, திவ்யமான டிவைன் கருணாதி தயை முதலிய குணங்களுடைய சமுத்திரமே அம்புராசே, அம்புராசிஹி சப்தம் அம்புராசே சம்போதனம். கல்யாண திவ்ய கருணாதி குண அம்புராசே தாயாரே, அசவா கல்யாணி அப்படின்னு ஒரு பதம் இருந்ததுனாக்க அது கல்யாணி, கல்யாண சுசோபனையே நல்ல குணங்களை உடையவளே, அதாவது ஆஸ்பெஷியஸ் த பேரர், த பேரர் ஆஃப் த ஆஸ்பெஷியஸ் குவாலிட்டிஸ் த டிடி லக்ஷ்மி. திவ்ய கருணாதி குணாம்புராசே, திவ்யமான கருணாதி குணங்களுடைய சமுத்திரமே கருணாதி குண அம்புராசே. காங்ஷாதிகாபியுதயதாயி கட்டாட்சலேஷே, ஒரு சின்ன கட்டாட்சம் தாயாருடைய கட்டாட்சலேஷம் போறும், லேசம்னா சின்னதுன்னு, லேசம்னா ரொம்ப அத்தியல்பமான கட்டாட்சம், அதாவது பெருமாளுடைய தாயாருடைய கட்டாட்சம் விசாலமானது. ஆனா நம்மளுடைய காரியத்தை பண்றதுக்கு, பிரம்ம ருத்ராதி எல்லாருடைய காரியங்களையும் கவனிக்கிறதுக்கு, அவளுடைய வாஞ்சிதங்களை பூரணம் பண்றதுக்கு இந்திராதிகளுக்கு அவளுடைய கட்டாட்சலேசமே போரும். பூர்த்தியான கட்டாட்சம் வேணும்னு அவசியம் இல்லை, பூர்த்தியான கட்டாட்சம் எப்பவுமே பெருமாள் மேல மட்டும்தான் இருக்கும். பெருமாளையே அவர் ஒரு ஒரு பெரிய இந்த லோகத்துக்கெல்லாம் சர்வேஸ்வரனாக ஆக்கினவள் இந்த தாயார் தான். தான் பார்த்து பார்த்து பார்த்து, அதுதான் லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சத்தத பரிச்சயாத்து அப்படின்னு, பெருமாள் கருப்பானத்துக்கு காரணமே லக்ஷ்மியுடைய நேத்திர சம்பந்தம் தான் சாதிக்கிறார். கல்யாண திவ்ய அது காங்ஷாதிக அபியுதயதாயி, அந்த கட்டாட்சலேசம் எப்படிப்பட்டதுன்னா காங்ஷாதிக அபியுதயதாயி, தேவைக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை காட்டிலும் அதிகமான அபியுதயத்தை, அபியுதயம்னா மோக்ஷாந்த சம்பத்தை கொடுக்கக்கூடியது அபியுதய தாயி, ததாதீதி தாயி. கல்யாண திவ்ய கருணாம் கருணாதி குண அம்புராசே காங்ஷாதிக அபியுதயதாயி கட்டாட்சலேஷே, பை ஒன்லி சிம்பிள் கட்டாட்சம் த கிளான்சஸ் சைட் கிளான்சஸ், அவளால் என்ன வேணாலும் வாஞ்சிதமெல்லாம் கொடுக்க முடியுமான், கேட்டதெல்லாம் கொடுக்கும். காங்ஷிதம் அப்படின்னா கேட்டது, வாஞ்சிதம் ஆசைப்பட்டது, அதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கக்கூடியவள் தன்னுடைய கட்டாட்சலேச மாத்திரத்தினாலே அபியுதயம்ன்றது நிஸ்ரேயச பரியந்தம். அபியுதயம்னா ஐகிகம் ஆமுஷ்மிகம் ரெண்டுத்தையும் சேர்த்து அபியுதய சப்தம் சொல்லும். ஆனா ஏன்னா ஏன் அப்படி சொல்லுன்னா, அபியுதயம்னா சாதாரணமாக மோக்ஷம்தான், மோக்ஷாந்த சம்பத்துன்னு தான் வியாக்கியானங்கள்லாம் எழுதணும், எழுதுற எழுதுவா அந்த மாதிரியும் எழுதுறது உண்டு. இந்த அபியுதய சப்தத்துக்கு இங்கே எழுதல, இருந்தாலும் அபியுதயம்னா என்னென்ன, நிஸ்ரேயசம் அப்படின்னு எழுதுவா. அந்த நிஸ்ரேயசம்னா என்ன அர்த்தம்னா மோக்ஷம்னு அர்த்தம், இதை காட்டிலும் அதிகமான ஸ்ரேயஸ் கிடையாது, அதுதான் உசந்த ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடியதுதான் நிஸ்ரேயசம், அது அதுதான் அபியுதயம்னு. ஆனால் அப்படிப்பட்ட சம்பத்தியை கொடுக்கக்கூடியவள் ஐகிக்கத்தையும் ரொம்ப நன்னா கவனிப்பட், அதனால ஐகிக்கம் அமுஷ்மிகம் ரெண்டுத்தையும் இங்க அபியுதய சப்தத்தினால சொல்றதாக கூட அர்த்தம் சொல்ல முடியும். தேவை ஆசைப்பட்டதை காட்டிலும் அதிகமான அபியுதயத்தை கொடுக்கக்கூடிய கட்டாட்சலேசத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம், அதாவது கட்டாட்சலேசமே
தான் கர்த்தாவாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் வாஞ்சித்தெல்லாம் கொடுத்து பூர்த்தி பண்ணி மோக்ஷாந்த சம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். கட்டாட்ச லேசமே. பத்ராய, லோகங்கள் மொத்தம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவள் பண்ண ஒரு பெரிய காரியம்தான் தைத்தியஜிதுரஹ்கிருத நித்தியவாசம் அப்படின்ற காரியம். அப்படிப்பட்ட நித்தியவாசத்தை உடையவளே அப்படின்னு சம்போதனம். தைத்தியஜித்து, தைத்தியாலெல்லாம் கொல்லக்கூடியவர், ஜெயிக்கக்கூடியவரான பெருமாள் இருக்காளே ஜிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய தைத்தியஜித் இருக்காரே, எப்பவும் ஜெயிக்கிறதே சுபாவமா இருக்கிற அப்படி ஜிஷ்ணு, விஷ்ணு ஜிஷ்ணுன்றவர் அந்த ஜிஷ்ணு, அந்த அந்த தைத்தியஜித் இருக்காரே, அவருடைய உரகா, உரகன செஸ்ட், உரஹ்கிருத நித்தியவாசே, உரசி கிருத்தக நித்தியவாசா யயா சா உரஹ்கிருத நித்தியவாசா. ஹே, சம்போதனத்துல உரஹ்கிருத நித்தியவாசே, எதுக்காக அவள் இந்த அங்க போய் எழுதிருக்கா, ஹிருதயத்துல எழுதிருக்கான்னா, எங்க மெயின் பாயிண்ட் இருக்குன்னா பெருமாளுடைய ஹிருதயத்தை தான் வந்து அவள் அங்க சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ண வேண்டிய இடம் அதுதான். அதனால லோகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றதையே குறிக்கோளாக உடையவளானவள் தயாரானபடினால லோகத்தினுடைய பத்ரத்திற்காக, பத்ரம் அப்படின்னா க்ஷேமம், அந்த க்ஷேமத்திற்காக தைத்தியஜித்தான பெருமாளுடைய உரஹ்கிருத உரசி கிருத்த நித்தியவாசத்தை உடையவளான அந்த தாயாரே, பக்தி ஸ்திரே நமனசா பவதி முபாசே. இது வந்து வக்ஷஸ்தல அவஸ்தான பத்தியானபடினால அந்த வக்ஷஸ்தலத்துல வாசத்தை உடையவள்னு அங்கம் சாச்சார். அப்படி அங்க உட்காந்து என்னடா பண்ண போறாருனாக்கா, நம்மளுடைய கட்டாட்ச லேசத்தினால நம்மளுக்கு வாஞ்சித்த பலத்தை கொடுக்கக்கூடியவள் அவள், அப்படி இருந்தா மட்டும் போருமா, நல்ல குணங்கள்லாம் இருக்கணுமே அவள்னா, கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசே அதையும் சாச்சிட்டு எல்லா விதமான தகுதியும் உடையவளான அவளை பக்தி ஸ்திரேன மனசா, ஸ்திரமான பக்தியுடைய கூடிய மனசுனால், பக்தியா ஸ்திரம் அதுன்னா மனசு எப்படியா இருதுன்னா பக்தியினாலதான் ஸ்திரமா இருதுன்னு இன்னொரு அர்த்தம், அது அப்படிதான் அர்த்தமே சொல்லணும், பக்தி ஸ்திரேன மனசான்னு இருக்கு. மனசா அப்படின்னா மனசு தான் குரங்காச்சே, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே, அது எப்படிதான் ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னாக்க, அப்பியாசேனத்து கவுந்தேய வைராக்கியனச்ச கிரகியதே அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலபத்ரிடம் அப்படின்றதாக, அது வந்து அது இழுத்துன்னு போறதே, அது போற இடத்துல தானே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னால், நான் வந்து அது ஒரே ஒரு காரியத்தினாலதான் அதை ஸ்திரமாக்க முடியும்னா பக்தியினாலதான் முடியும். அந்த பக்தி ஸ்திரேன, பக்தியா ஸ்திரமாச்சு அந்த மனசுனால், அப்படிப்பட்ட பக்தி ஸ்திரேன மனசா பவதீம், எவ்வளோ எவ்வளோ அனுபவப்பட்டிருக்காரு பாருங்க, ஒரு மனசுன்றது எவ்வளோ சஞ்சலம், அதை எதனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும்னா பக்தியினால மட்டும்தான், பகவானுடைய சரணாரவிந்தம்ன்ற ஒரு பெரிய ஒரு இரும்பு தூண், அது அந்த இரும்பு தூண்ல இந்த யானைய, மனசான ஒரு யானையை, அன்கண்ட்ரோலபிள் யானையை, மதம் பிடிச்ச யானையை அதில் கட்டி போட்டுரு. அந்த மாதிரியாக பக்தி ஸ்திரேன மனசா பவதீம், உன்னை தாயாரே உன்னை உபாசே உபாசனை உபாசனம் பண்ணுகிறேன். கல்யாண திவ்ய கருணா, இது வந்து வசந்த திலகான சந்தஸ், அப்புறம் பாருங்க அதனுடைய லட்சணங்கள்லாம் பார்த்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வசந்த திலகான்னு போட்டாலே அதனுடைய சந்தஸ் லட்சணம் வரும், ஹிரஸ்வ தீர்காதிகள்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் இன்னும் உற்சாகமாக நீங்களே தேடி தேடி வெப்பில் எல்லாம் தேடினா எது வேணாலும் கிடைக்கும், பார்த்து பண்ணுங்கோ. கொஞ்சம் ஸ்லைட்டா உடம்பு சேலத்தினால கொஞ்சம் மெதுவா சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் டெய்லி நியாயமா சொல்லணும். கல்யாண திவ்ய கருணாதி குணாம்புராசேம் காங்காதி காபியுதயதாயி கடாட்சலேசேம் பத்ராய தைத்யஜிதுரஹ்கிருத நித்யவாசேம் பக்தி ஸ்திரேன மனசா பவதீமுபாசேம் என்பதாக இரண்டாவது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் பகவத் பக்ஷஸ்ல, வக்ஷஸ்தலத்துல இருக்கிறவள் அப்படின்ற விஷயத்தை இன்னும் வேற விதமா சாதிக்கிறார். நாலீக சம்பவ பவாதி சுராபிவாத்தியேம் நானாவிதா கிருதக வாங்மய மௌலி வேத்தியேம் பாதோதி புத்ரி பதி வக்ஷசி நித்ய ஹிருத்யேம் பாந்தி மனன்ய சரணோ பவதீம் பிரபத்யே. இங்கேயும் பிரபத்யே அப்படின்றதாக கடைசியில சாதிக்கிறார். பிரபத்யே நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரயோகம், பிரபத்யேன்ற பிரயோகம், வெர்பல் யூசேஜ், பிரபத்தின்றது நவுன், இதுக்கு பிரபத்யே அகம் பிரபத்யே அப்படின்னு அர்த்தம், பிரபத்யே பிரணவாக்காரம் அது பிரபத்யே நிரவத்யானாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம்,
பிரபத்யே தம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசான்னு கம்பையான தயாசத்துக்கும் ஆரம்பத்திலேயே பிரபத்யே அந்த மாதிரி பிரபத்யேன்னு ஆரம்பி கிரியாபதத்தோட ஆரம்பிக்கலாமான்னா நிறைய இடங்கள் சுவாமி தேசிகன் கிரியாபதங்களோட ஆரம்பிச்சு காமிக்கிறார். தப்பு இல்லைன்றதாக அது உயர்ந்த தேவதை விஷயமா இருக்கும்போது அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லைன்றதாக ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. இவரும் அதே மாதிரி ஸ்ரேயேன்னு ஆரம்பிக்கிறார் இந்த பத்தியை. அதனால வெர்பில் ஆரம்பிக்கிறதும் தப்பு இல்லை. நாளீக சம்பவ பவாதி சுராபி சுராபி வந்தியேன்னு ஒரு பாட்டம் இருக்கு, சுராபி வாத்தியேன்னு ஒரு பாட்டம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்புறம் நானாவிதாகிருத்தக வாங்மய மௌலி வேத்யே, அதுவும் ஒரே பதம். பாசோதி புத்தின்னு சம்போதனம், பதிபக்ஷசி நித்திய ஹிருத்யே, எல்லாமே சம்போதனமான பண்ணால எது முன்ன சொல்லணும் எது பின்னாடி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லாம அதே கிரமத்துல வச்சுடுறா. சாதாரணமா என்ன ஆகும்னா ஒரு சம்போதனை இருக்குச்சா அது எங்க இருக்குன்னு பார்த்து தேடி அதை முதல்ல வைப்போம். இப்ப எல்லாமே சம்போதனம், மூணு லைனும் சம்போதனம். அதனால தனக்குன்னு ஒரு விசேஷணம், பாந்தீம் அனன்ய அனன்ய சரணஹா பவதீம் பிரபத்யே நித்யஹிருத்யே, பாந்தீம் அனன்ய சரணஹா, அப்படிப்பட்ட பிரகாசிக்கின்ற உன்னை நாங்கள் எப்பொழுதும் பிரபதனம் பண்ணுகிறோம். அனன்ய சரணனாக, வேறு சரணகதி சரணாகதிக்கு வேற யாரும் ஆசிரியம் கிடையாது, வேற இடத்துல பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய இடம் உன்னுடைய திருவடிதான் என்று நினைத்து பண்ணுகிறேன் அர்த்தம். நாளீக சம்பவ பவாதி சுர அபிவந்தியே, நாளீக சம்பவா அப்படின்னா தாமரையில் பிறப்பவர், அவர் யார்னா பிரம்மா. நாளீக சம்பவ அண்ட் பவ, பவன சிவன், ஆதி அண்ட் எட்செட்ரா, இவெல்லாம் யாருன்னா தேவதைகள். சுர அபிவாத்தியே அசவா அபிவந்தியே, அவர்களால் சேவிக்கப்படுபவள். அபிவந்தியா அப்படின்னு சொல்லலாம், அபிவந்தியான்னு சொல்லலாம், அபிவாத்தியான்னு சொல்ல அபிவாதனம்னு சொல்றோமோ இல்லையோ அபிவாத்தியா. அதனால அபிவாதனம் பண்ணப்படுபவள் யாரால், நாளிக சம்பவர் என்ன, பவர் என்ன, இந்திரன் என்ன, அண்ட் எட்ஸெட்ரா, ஆதிசுர அபிவாத்தியே. நானாவித அகிருத்தக வாங்மய மௌலி வேத்தியே, அழகான பதங்களை போடுற இருப்பார். இது மாதிரி பதங்கள்லாம் நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக தான் இது மாதிரி சப்தங்களை போடணும். நம்ம சாதாரணமா தமிழ்ல பேசிச்ச கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பதங்கள்லாம் வந்துடும். நானாவித அகிருத்தக வாங்மய, நானாவித அநேக விதமான அகிருத்தக, அகிருத்தக்கனக்க செய்யப்படாத வாங்மயம் என்றால் வேதம்னு அர்த்தம். யாராலும் பண்ணப்படாத நித்தியமாக இருக்கக்கூடிய அகிருத்தகம், கிருத்தகம்னா தான் செய்யப்பட்டது. காளிதாசாதி கிரந்தங்கள்லாம் கிருத்தகங்கள், வேதமானது அகிருத்தகம். அகிருத்தக வாங்மயமான வேதத்தினால் மௌலி வேத்திய, அதனுடைய சிரோபாகமான உபனிஷத் பாகத்தில் வேத்தியை அறியப்படுபவள், அர்த்தாத் பலவிதமான வேதங்களுடைய உபனிஷத் பாகங்களில் அறியப்படுபவள் இந்த தாயார். நானாவித அகிருத்தக வாங்மய, எத்தனையோ விதமான வேதங்கள் இருக்கு, எண்ட்லெஸ்ஸான சாக்கைகள் இருக்கு, அதனுடைய சாக்கைகளுடைய உபனிஷத்துகள் இருக்கு ஒவ்வொரு சாக்கைக்கும், அதனுடைய அந்த உபனிஷத் பாகத்தில் மௌலியில் தலையில் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத் வேதத்துக்கெல்லாம் சிரோபாகமாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷத்துகள், அதில் வேத்தியே அறியப்படுபவள், அதுதான் பிரமாணம். அதோ வேதா பிரமாணம் பாருங்க அந்த மாதிரி. பாதோதி புத்திரி, சமுத்திரராஜனுடைய பாதோதி அப்படின்னா சமுத்திரராஜன் அர்த்தம், புத்திரி அவனுடைய புத்திரியே, நித்யஹிருத்யே எப்பொழுதும், நித்யஹிருத்யே பதிபக்ஷ எப்பவும் உகந்ததான, நித்திய ஹிருத்யமான, ஹிருத்யம்னா ஹிருதயத்துக்கு பிடித்ததுன்னு அர்த்தம். ஹிருத்யம் ஹிருத்யம் பத்ய சகசிரம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற இந்த இந்த இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரத்தையும் முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றார், ஹிருத்யம் பத்ய சகசிரம், ஹிருத்யமான ரொம்பவும் பிடித்தன்னு அர்த்தம். அவருக்கே பிடிச்சிருக்கு, பண்ணவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, பெருமாளுக்கு தயாருக்கு எவ்வளவு பிடிக்கும், நம்ம முதல்ல ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் ஒர்க்னு கேட்கிறா பாருங்க. அது அவர் கடைசியில அந்த சாட்டிஸ்பாக்சனை சாதிக்கிறார், தான் தனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த ஸ்தோத்திரத்துல அப்படின்றத அவர் ரொம்ப அழகா ஹிருத்ய சப்தத்துல சொல்ல போறார். ஹிருத்யம் ஹிருத்யம் பத்ய சகசிரம் அப்படின்னு ஏற்கனவே கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த முதல் இதுல கூட வந்தது, இங்க இன்னொரு இடத்துல வந்தது. நித்யம் நித்ய ஹிருத்யே எப்பொழுதும் பிடித்தமானது எதுன்னா பத்திபக்ஷஸ் தான், அந்த பத்தியினுடைய விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலம் தான் தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புடவை பிடிக்குமா அந்த புடவை பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் இல்லமா, எனக்கு பெருமாளுடைய ஹிருதயத்துல இருந்தா போறும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு எந்த வஸ்துலையும் இஷ்டம் இல்லாத நித்திய ஹிருத்யம் எதிரான தாயார் பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் தான்.
அதனால நித்திய ஹிருத்தியை பத்தி வக்ஷசி, பாந்தீம் பிரகாசிக்கின்ற பவதீம் உம்மை, அனன்ய சரணஹா வேறு புகழில்லாதவனாக, என்ன வேறு வேறு சரணாகத்தி என்று சொல்லக்கூடிய வேறு எந்த ஒரு புகழின் இல்லாவடியேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பிரபத்தியே அதே அடிந்து பணிந்தேனேன்ற மாதிரியாக பிரபத்தியே நான் பிரபதனம் பண்ணுகிறேன், உண்மை ஆசிரியக்கிறேன், சரணடைகிறேன், சரணாகத்தனாக ஆகிறேன் அப்படின்றதாக அர்த்தம். எப்படி அன்மையம்னா நாளிக சம்பவ பவாதி சுராபி வந்தியே, அதே மாதிரிதான் நானாவித அகிருத்தக வாங்மய மௌலி வேத்தியே பாதோதி புத்ரி நித்திய ஹிருத்தியே பதிவக்ஷசி. இந்த நித்திய ஹிருத்தியன்றது பதிவக்ஷசின்றதுக்கு அப்ஜெக்டிவ், நித்திய ஹிருத்தியமான பதிவக்ஷஸ் அப்படின்னுட்டு. பாந்தீம் அந்த இடத்தில் விராஜமானையான உன்னை, விராஜமானைன்றது இந்த பாந்தீம்ன்ற சப்தத்துக்கு அந்த இடத்துல விராஜமானை அப்படின்னு சொல்லு, அங்க அமர்ந்திருக்கிற அங்கு தேஜோமயமாக ஜுவலிக்கின்ற ஹிரண்மையும் ஹிரண்யவரணாம்னு ஜுவலிக்கின்ற பாந்தீம்ன்ற சப்தத்துக்கே பான்ற தாத்துக்கு பிரகாசமாக அர்த்தம், ஒளிமயமாக அர்த்தம். இந்த ஒளி எதனா ஹிரண்யவரணாம்னு சொல்ற அந்த பொன்மயமா தங்கமயமா இருக்கிறதுனாலதான் பிரகாசம் ஏற்படுது. அதனால பாந்தீம்ன்ற சப்தத்துக்கு ஹிரண்மையும் அர்த்தம். பவதீம் அனன்ய சரணஹா பிரபத்தியே, இன்னொரு சரணம் சரண அண்ணா அந்யா சரணஹா யதா ததா பிரபத்தியன்ற மாதிரி அனன்ய சரணஹா சன் பிரபத்தியே, வேறு வேறு புகழ் இல்லாதவனாக உன்னை சரணை அடைகிறேன் அர்த்தம். ஒரு தடவை வாசுள்ள ஸ்லோகத்தை, நாளிக சம்பவ பவாதி சுராபிவாத்யே நானாவிதா கிருத்தக வாங்மய மௌளி வேத்யே பாதோதி புத்ரி பதிவக்ஷசி நித்ய ஹிருத்யே பாந்தீம் அனன்ய சரணோ பவதீம் பிரபத்யே ஷய்யா கிருஹம் தவ பிதா ஜகதாம் நியந்துஹ பிராதா த்ருகே கைதரஹ புனரங்க பூஷாம் வக்ஷஸ்யமுஷ்ய வரதே த்வமவஸ்திதா தத் வல்லப்யமம்ப பவதீயம் அனன்ய லப்யம். ஷய்யா கிருஹம் தவ பிதா ஜகதாம் நியந்துஹ பிராதா திருக்கு ஏகா இத்தரா புன அங்கபூஷா வக்ஷசி அமுஷ்ய வரதே த்வம் அவஸ்திதா தத் வால்லப்யம் அஸ்ய பவதீயம் அனன்யலப்யம் என்பதாக பதச்சேதம். இன்னொரு தடவை பதச்சேதம் பண்ற பாருங்கோ, ஷய்யா கிருஹம் தவ பிதா ஜெகதாம் நியந்து பிராதா திருக்கு திருகேக திருகேகன்னு இருக்கு இல்லையா, திருக்குன்னு தனியா பதம் பண்ணிக்கோ, ஏகா இதரஹா அப்படின்னு தனித்தனியா பண்ணிக்கோ, திருக்கு ஏகா இதரஹா புன அங்கபூஷா வக்ஷசி அமுஷ்ய வரதே த்வம் அவஸ்திதா தத் வால்லப்யம் அம்ப பவதி பவதீயம் அனன்யலப்யம். இதெல்லாம் சாதாரணமா வஸ்து நிர்தேசாத்மகமான விஷயமான இருந்தா கூட அதுலயும் ஒரு பியூட்டி கொண்டு வருது, அதுதான் சுவாமியினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஜெகதாம் நியந்துஹு தவ பிதா ஷய்யா கிரகம் வர்த்தது, ஜெகத்தெல்லாம் நியமனம் பண்ணக்கூடிய பெருமாளுடைய பெருமாளுக்கு நியந்துஹு, ஜெகதாம் நியந்துஹு அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு, உலகத்தெல்லாம் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளுக்கு, நியந்தா நியந்துஹு ஷஷ்டி விபக்தி நியந்துஹு விஷ்ணோஹோ உம பிதா, உன்னுடைய தகப்பனார் இருக்காரே யாரு, க்ஷீர சமுத்திரராஜன், சமுத்திரராஜன் இருக்காரே அவர் தான் ஷய்யா கிரகம், அவர் தான் பெட்ரூம், அங்கதான் தூங்குறார் அவர், பெருமாள் தூங்குற இடம். அதனால ஜெகதாம் நியந்துஹு தவ பிதா ஷய்யா கிரகம் வர்த்ததே, ஒரு பிராத்தா இருக்காரே உன்னுடைய வம்சம் உன்னுடைய குலத்தினுடைய எல்லாரும் பெருமாளிடத்துல தான் கைங்கரியம் பண்றவா, ஏகா பிராத்தா ஒரு சகோதரனான இந்த சந்திரன் இருக்காரே அவரோ கண்ணாயிட்டார் பெருமாளுக்கு, சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் நேத்திரம், அதுல உன்னுடைய தம்பியான சந்திரன் ஒரு கண்ணு, அது எப்படி சொல்றார் ஏகா பிராத்தா அதற்கு, இன்னொரு பிராத்தா இருக்காரு அவர் நாடனா அங்கபூஷா இதரஹா புனகா அங்கபூஷா இதரஹா மற்றொருவனோவெனில், அந்த புனகன்றது வாக்கிய அலங்காரம், மற்றொருவனோவெனில் அப்படின்ற இதர புனகா அப்படின்றது அத வாக்கிய அலங்காரம் சொல்லுவா, இதரஹா அங்கபூஷானே போறோம், ஆனாலும் இதர புனகான்னு மறுபடியும் அர்த்தம் பண்ணிடக்கூடாது, அதுதான் அங்க வாக்கிய அலங்காரம் சொல்றதனுடைய தாத்பரியம். வாக்கியத்தை அலங்கரிக்கிறதுக்காக நடுவில் புனகான்ற சப்தம், வஸ்துதா புனகான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை விட்டு விட்டு வெறும் வாக்கிய அலங்காரமாக அங்க நிற்கும் அப்படின்னு அர்த்தம். புனகானா மறுபடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும், புனகா அப்படின்னா மறுபடியும்னா ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாரனா இல்லை இருக்காரனா இல்லை எதுவும் இல்லை, அதனால புனகான்றது வாக்கிய அலங்காரம்.
இதர புனகா வேறொருவனோவெனில் அப்படின்னு மற்றொருவன மற்றொரு பிராதாவோவெனில் அங்கபூஷா உடலுக்கு அணிகலமான கௌஸ்துபமாக விளங்குகிறார். அமுஷ்ய வக்ஷசி துவம், நீ என்ன பண்ற, நீ ஒரு ஆபூஷணம் ஆயிட்ட அவருடைய வக்ஷஸ்தலத்துல. சோ எல்லாரும் பெருமாளுடைய கைங்கரியத்துல இருக்கீங்க. அமுஷ்ய வக்ஷசி துவம் அவஸ்திதாச்ச, நீயும் அமுஷ்ய அமுஷ்யன்ன இப்ப மேல் சொன்ன அந்த பெருமாள் ஜெகதாம் நியந்துகு அவருடைய வக்ஷசி மார்பில் துவம் அவஸ்திதாச்ச, நீயும் விளங்குகிறாய். அதனால பவதீயம் வால்லபியம் அனன்ய லபியம், அதனால இவ்வளவே ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாவே என்ன தன் வசப்படுத்திட்டாக்க யாருடைய வால்லபியம் அங்க தூக்கி நிற்கும், யாருடைய வல்லபத்தை தூக்கி நிற்கும். ஒரு சுவாமிக்கு பக்கத்துல கைங்கரியம் பண்றவா எல்லாம் அண்ணா தம்பிகள் உறவுக்காரால இருந்துட்டாக்க, அதுல மத்தவா சொல்றதெல்லாம் என்ன கேட்பாள, யாரும் கேட்க மாட்டா பாருங்க. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்ட, நீ பெருமாளை தன் வசப்படுத்துறதுக்கு அப்பாவையே படுக்கையாகவும், ஒரு அண்ணாவை கண்ணாகவும், இன்னொரு அண்ணாவை ஆபூஷணமாகவும், நீயே ஹிருதயத்திலும் வந்து உட்கார்ந்து உன்னுடைய வால்லபியத்தை உனக்கு தான் இருக்க சாய்காலை காண்பிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி நோக்கில நம்மளாம் பார்த்துருப்போம், எவ்வளவு அழகான ஒரு நோக்கு பார். அவஸ்திதா, ஏன்னா அது வந்து அந்த வால்லபியம் அப்படின்றது என்னன்னாக்கா அதான் அந்த சாய்காலத்தனம். அத வந்து அந்த பவதீயம் வால்லபியம் அனநிலபியம் இதை யாராலையும் அடைய முடியாது. வேற யாருக்கும் இப்ப பெருமாள் இடத்துல இந்த இவளுக்கு இருக்கிற வால்லபியம் யாருக்கும் இருக்காது. ஒரு ஒரு ஆச்சாரியர் இடத்துல ஆச்சாரியர் இவர் சொன்னாதான் கேட்பாருன்னு ஒரு ஸ்திதி பண்ணி வச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அந்த வால்லபியம்ன்றது. சுவாமி நீர் சொன்னாதான் நடக்கும், வேற யார் சொன்னா நடக்கும் சுவாமி அப்படின்னு நம்ம வாழ்ந்து போயிட்டு நிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரியாக பவதீயம் வால்லபியம் அனநிலபியம், உன்னுடைய வால்லபியமானது வேற யாருக்குமே கிடைக்காது, ஏன்னா எல்லாரையும் நீ தானே அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு தாத்பரி. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது இப்படி இருக்கு, ஜெகதாம் நியந்துகு தவ பிதா ஷையாகிரகம் வர்த்ததே, ஏகா பிராதா திருக்கு பவதி, இதரா புனக அங்கபூஷா வர்த்ததே, அமுஷ்ய வக்ஷசி தொம்ச அவஸ்திதா, ஏன்னா நீயும் கரெக்டா அங்கேயே போய் உட்காந்துட்டேன், பவதியம் வால்லபியம் அனநிலபியம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். ஷய்யாகிரகம் தவ பிதா ஜெகதாம் நியந்துஹு, ஷய்யாகிரகம் யாருன்னா உன்னுடைய அப்பா ஜெகதாம் நியந்துஹுன்னு அப்படி அன்வைத்த காட்டுல அந்த ஸ்லோகமே ரொம்ப சுலபமா இருக்கு. ஷய்யாகிரகம் தவ பிதா ஜெகதாம் நியந்துஹு பிராதா திருக்கு ஏகா இதர புனக அங்கபூஷா வக்ஷசி அமுஷ்ய வரதே த்வம் அவஸ்திதா தத் வால்லப்யம் அம்ப பவதீயம் அனன்யலப்யம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அன்வயத்துக்கு ஏத்த மாதிரி வாசிச்சேன். அதை இப்போ ஷய்யாகிரகம் தவ பிதா ஜெகதாம் நியந்துர் பிராதா திருகே கைதர புனரங்கபூஷா வக்ஷஸ்யமுஷ்ய வரதே த்வம் அவஸ்திதா தத் வால்லப்யம் அம்ப பவதீயம் அனன்யலப்யம். அடுத்த ஸ்லோகம் அஞ்சு ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. பிராத்ரு விதோரு வசு சமிருத்திய அசஹேஷு பத்மேஷு ஆஸ்தே ரமேத்ய பயசஹா பிரசமாய நூனம் சோதரிய கௌஸ்துப சுபாவஹமப்தி கன்யே வக்ஷஸ்தமாவஹசி வெங்கடநாயகஸ்ய. அழகான ஸ்லோகம். பிராத்ரு விதோரு வசு சமிருத்திய அசஹேஷு பத்மேஷு ஆஸ்தே ரமேத்ய பயசஹா பிரசமாய நூனம் சோதரிய கௌஸ்துப சுபாவஹமப்தி கன்யே வக்ஷஸ்தமாவஹசி வெங்கடநாயகஸ்ய. அதாவது நேச்சர்லயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்ன, இந்த சந்திரன் இருக்கானே, சந்திரன் வந்து ரொம்ப சாஃப்டான கிரணங்களை உடையவன், சூரிய கிரணனும் ரொம்ப கடினமான கிரணங்களை உடையவன், சண்ட கிரணகா பிரச்சண்ட கிரணகான்லாம் பேர், இவருக்கோ சீத கிரணகான்னு பேர். தாமரையோ ரொம்ப டெண்டரா இருக்கிற வஸ்து, அது இந்த சந்திரனுக்கு மலர்ந்துட்டு போலாம் இல்லையோ அது, ஆனா அது சூரியனுக்கு தான் மலர். அதே மாதிரி சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல், பாஷாணம் பத்தர், அது வந்து கடினமான வஸ்து. அது என்னடா, அது சூரியனுடைய சண்ட கிரணனான அந்த பிரசண்ட கிரணனான சூரியனுக்கு உருகலாம் இல்லையோ, உருகாது, அது சந்திரனுக்கு தான் உருகும். இது நேச்சர்ல இருக்கு. அதுல இப்ப என்ன பிரகிருத்தத்துல எடுத்துக்கிறாருன்னா, பிராதாவான விதுவோ சந்திரனுடைய வசு சமிருத்தி, அவனுடைய நல்ல ஐஸ்வர்யத்தை ஆசைப்படாத இந்த கமலம், ஏன்னா கமலம் அதுக்கு அவனுக்கு கணக்க மலர்ந்ததுன்னா சந்திரனும் இன்னும் சந்தோஷமா இருப்பான்,
சந்தோஷமா இருந்தானா ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து தானா வந்து சேரும். அழுமூஞ்சின் எங்க இந்த ஐஸ்வர்யம் வரப்போறது? அதனால அழுமூஞ்சியா சந்திரனை பண்ணது யாருன்னா இந்த கமலம் தான். அதனால ஏன்னா அது கமலத்துக்கு மலர்ந்து கமலம் வந்து சந்திரனுக்கு மலர்ந்துருந்ததுன்னா நடந்திருக்கும் இல்லையா, அது அதுவும் சந்தோஷமா இருந்திருக்கும் பாவம். இல்ல அந்த விஷயத்த இங்க ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்றாரு சுவாமி. என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை கூட இதுல சேர்றது. அப்தி கன்னி சமுத்திரராஜனுடைய புத்திரியே, பிராதாவான சகோதரனுடைய அதாவது சந்திரனுடைய விதோகோ, பிராத்துஹு விதோகோ, வஸ்து சமிருத்தி அசகேஷு, அவனுடைய தன சமிருத்தியை ஆசைப்படாத இந்த பத்மேஷு பத்மங்களில் அதாவது தாமரைகளில் இந்த லக்ஷ்மியானவள் வீட்டிருக்கிறாள். வந்துட்டாருன்னா மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா மாப்பிள்ளைக்கு மச்சினருக்கும் எல்லாருக்கும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. சில மாப்பிள்ளைகள் வித்தியாசமா இருப்பா, எப்படி என் மச்சினை என்னை காட்டிலும் வசதியா போகலான்ட்டு அவனை மட்டம் தட்டின்னு இருப்பா. அந்த மாதிரியாக இந்த சந்திரன் இருக்கானே, சந்திரனும் ஒரு பிராத்தா தான். ஆனா அந்த சந்திரனுடைய கிரணங்களுக்கு இந்த மலராத இந்த தாமரையில போய் உட்காந்துட்டு இருக்காளே இவோ லக்ஷ்மி அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய அகீர்த்தி வந்திருக்கு. ஏன்னா யாருன்னா மச்சினனுக்கு தன்னுடைய தம்பிக்கு ஒத்தாசை பண்ணாத வாழ்ந்தத்துல தான் போய் ஆசிரியப்பாளனா, தம்பியோடையோ அண்ணாவோடையோ அண்ணாவுக்கோ ஒத்தாசை பண்ணாத வாழ யாருன்னா போய் ஆசிரியப்பாளனா, ஆசிரியக்க மாட்டா. ஆனா இந்த தாமரையை போய் ஆசிரியச்சிருக்காளே அப்படின்னாக்க அந்த யசஸ் அபயசஸ் அதுவும் நேச்சர்ல இருக்கு. ஏன்னா தாமரையில தான் அவள் பிறந்ததே, பிறப்பிடம் அவள் வந்து சமுத்திரத்துல பிறந்தாலும் சமுத்திரத்துல தாமரையில தான் பிறந்தாள், அதுல இப்போ ஏழு இருக்காளே இவா அப்படின்னு ஒரு அபயசஸ் வந்திருக்கு. அந்த அபயசஸ் பிரசமாய அந்த அகீர்த்தியை அபகீர்த்தியை நாசம் பண்ணுவதற்காக என்ன பண்ணார்னா, ஓ என்ன பேர் வந்திருக்கு எனக்கு, தம்பிக்கு ஒத்து போகாத ஒருத்தர் இடத்துல நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன், அதான விஷயம், சரி தம்பிக்கு ஒத்து போற ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டுறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணாளானா, இன்னொரு தம்பியான சோதரியனான கௌஸ்துப சுபாவகம், அந்த கௌஸ்துபத்திற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சுபத்தை சுபத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெங்கட நாயக்கனுடைய வக்ஷஸ்தலத்தை தொம் ஆவகசி, நீ அங்க போய் ஆசிரியக்கிற நிச்சயமாக. என்னன்னா இது ஒரு ஹேத்து பிரேட்சை, எதுக்குடா தாயார் வக்ஷஸ்தலத்தை ஆசிரியிச்சாள் அப்படின்னால் தன் தம்பி அங்கதானே இருக்கான், அதே இடத்துல நம்மளும் ஆசிரியிக்கலாம் என்று நினைத்தாளாம். ஏன் அந்த தம்பியினுடைய ஆசிரியத்தை பண்ணால், தம்பி இருக்கிற இடத்த இவ்வளவு ஆசிரியம் ஏண்டா பண்ணாள்னா, ஒரு தம்பிக்கு தப்பு பண்ணிட்டேன்னு லோகத்துல எல்லாரும் பேசுறா, அந்த தம்பிக்கு பிடிக்காத அந்த தாமரை இடத்துல போய் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறா, அதனால அட்லீஸ்ட் அந்த பேரை போக்கடிக்கணும்னா இந்த தம்பியினுடைய பிடிச்ச இடமான அந்த வக்ஷஸ்தலத்துல நானும் உட்காந்து இருந்துட்டேன்னாக்க அவனுக்கு மொத்தத்துல அபகீர்த்தியானது போகும் அப்படின்றதுக்காக சாதா உட்காந்துட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு இது ஹேத்து பிரேட்சை. சாதாரணமா ஒரு அழகான பெண்ணை பெண்ணுடைய காலை வர்ணிக்கச்ச அந்த ஃபீட் அதை வர்ணிக்கச்ச ஒரு கவி சொல்றார், இந்த பத்மமானது அவ்வளோ அற்புதமான ஒரு அழகான டெண்டரான வஸ்து, அது என்ன பண்ணிட்டு அந்த அது வந்து சந்திரனை காட்டிலும் அற்புதமான ஒரு முகம், அவளுக்கு அற்புதமான முகம் வந்து இருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த முகம் அமைஞ்சிருக்கிறதுனால அவ என்ன பண்றான்னா, தன்னுடைய திருவடியும் அதே மாதிரி ரொம்ப அழகா பத்மம் மாதிரியே இருக்கு. இந்த பத்மம் என்ன பண்ணித்தான், உன்னுடைய தேஜஸ்னால சூரியனையே நீ ஜெயிச்சுட்ட, அவ்வளோ தேஜஸ்வியா இருக்க அப்படின்னுட்டு அந்த முகத்தை பார்த்துட்டு, ஓ என் உன்னுடைய முகத்தினால நீ சூரியனை ஜெயிச்சுட்ட, அதனால ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய எதிரியை ஜெயிச்சுட்ட இல்லையா அப்படின்ட்டு இந்த பத்மமானது தன்னுடைய சோபையை அவளுடைய திருவடியில அவளுடைய கால்களுக்கு கொடுத்துடுத்து, அதனாலதான் அது ரொம்ப டெண்டராகவும் அற்புதமாகவும் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறான். அதுவும் ஒரு விதமான ஹேத்து பிரேட்சை, கால் எடுத்துக்கிறா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு காரணம் சொல்றதுக்காக அவன் சொல்றான் அந்த விஷயத்த. இங்க வந்து தாயார் எதுக்குடா வக்ஷஸ்தலத்தை ஆசிரியிச்சாள்னா அதுக்கு ஒரு ஹேத்துவை சாதிக்கிறார், அது கெட்ட பேர் தனக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை போக்கடிச்சுக்கிறதுக்காக. கெட்ட பேர் எங்கேந்திரா வந்ததுன்னா, சந்திரனுக்கு பிடிக்காத அந்த அதாவது தாமரையில தான் சந்திரனுக்கு மலராத தாமரையில சந்திரனிடத்துல சம்பந்தமே வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிற அந்த தாமரையில போய் உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு
தம்பிக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்ததே, அந்த கெட்ட பேரை போக்குறதுக்காக இவள் இன்னொரு தம்பியான கடினமாக இருக்கக்கூடிய கௌஸ்துபம் மேல் இருக்கிற அந்த வக்ஷஸ்தலத்துல போய் தானும் சுகுமாரமானவள் தான் உட்காண்டான்னு அர்த்தம். ஏன்னா சுகுமாரமா இருந்தா கூட சந்திரன் சுகுமாரமா இருக்கிறவள் முதல்ல தாமரையில ஏழ்ட்டிருக்கா, ஆனா அவளே என்ன பண்ணான்னா கடினமா இருக்கிற ஒரு கௌஸ்துபத்தோட எதுகடா போய் உட்காண்டாள்னா, தன்னுடைய ஹிருதயத்தை கல்லாக்கி வச்சுட்டு கூட மத்தவாளுக்கு நம்ம பேர்ல தப்பு சொன்னாக்கா அதை போக்கடிக்கிறதுக்காக நம்ம கல்லாக்கி ஹிருதயத்தை வச்சுட்டு கூட ஒரு நல்ல காரியம் அச்சீவ்மெண்ட் பண்ணி காமிப்போம் பாருங்க. அந்த மாதிரியாக அந்த கல்லோடையே இருந்து தான் சாஃப்டாவே இருந்து தான் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி காமிக்கிறா போல இருக்கு அப்படின்றதாக ஒரு அழகான உத்ரேக்ஷை. அந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை வாசிச்சுட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். பிராத்ரு விதோரு வசு சமர்த்திய சஹேஷு பத்மேஷு ஆஸ்தே ரமேத்ய பயச பிரசமாய நூனம் சோதரிய கௌஸ்துப சுபாவஹமப்தி கன்யே வக்ஷஸ்தமா வசசி வெங்கடநாயகஸ்ய கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.